ஹலோ சொல்டி. நான் கோயில் தங்குறேன். சரி, நீ சாயந்தரம் வெளியே போகலாமா? நான் பைக் எடுத்துட்டு வரேன், நீ வீட்டில் ஏதாச்சும் சொல்லி சமாளி, நான் வந்துடுறேன். ஓகேவா? வேலுகுண்டனவாடா, வெங்கட்ரமணா, கோவிந்தா கோவிந்தா. என்னப்பா இல்லடி, எதுக்கு சிரிச்சனா? இங்க ஒருத்தன் லூசுத்தனமா என்னமோ பண்ணிட்டு கிடக்குறான். பெரிய மாக்கானா இருப்பான் போல. கோவிந்தா, சீரும் சிறப்புமா சிங்கிளா வேண வாழவை கோவிந்தா. சில லூசு பசங்க மாதிரி தெரிய விடாத கோவிந்தா 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 கோவிந்தா. ஹலோ தம்பிங்க, வாங்க வாங்க. ஹலோ, நியூயார்க்லேருந்து சோனா பண்ணாவா? சூளாங்கடிக்கு மருந்துன்னு தான் சொல்லுப்பா, ஒன்றுங்க சுற்றிட்டே இருக்குது. என்ன வம்பு பண்ணுறியா? யாரா வம்பு பண்ணுறா? நானே அமைதியத்தனை உட்காந்துட்டு இருக்கேன். யாரா நீ? பார்க்கறதுக்கு லூஸாக இருக்கிற. நீங்களாம் யாரா சொல்லிட்டா பார்க்கலாம். நாங்களா? சிங்கிள் பசங்க, அப்படி தான் பண்ணுவோம். என்னடா சிங்கிள்? ஏய், நாங்களாம் எங்களை யார் தெரியுமா? நாங்களாம் மிங்கிள் பசங்க, மிங்கிள் பசங்க. என்னடா கைய கால இப்படி ஆட்டி காட்டுற? நாங்களாம் யார் தெரியுமா? யார் சாமி? கமிட்டட், அதாவது மிங்கிள் பசங்க. ஓ அப்படியா? அதெல்லாம் தெரியாம வந்து என்கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருக்காத. கமிட்டடா? என்ன கமிட்டடு? உனக்கு என்ன ஐஸ்வர்ய ராயா கிடைச்சிச்சு? ஏதோ ஐஸ்வீக் ராயாவை லவ் பண்ணிட்டு வந்து சீனை போட்டுக்கிறியா நீ? என்னடா ஐயா, லவர் பார்த்து ஆயான்னு சொல்லிட்டு அடிச்சானே பார்த்துக்க, செவ்வளோ பிஞ்சு போயிடும். இன்னும் ரெண்டு அப்பா பண்ணால் யார் ஐஸ்வர்ய ராய், யார் ஆயான்னு தெரிஞ்சு போயிடும். பார்த்துக்க, உனக்கு அந்த ஆயா கூட கிடைக்காதனால தானே இன்னும் சிங்கிள் பாயை சுற்றிட்டு இருக்கிற, இன்னும் சிங்கிள் பாயை சுற்றிட்டு இருக்கிற, இன்னும் சிங்கிள் பாயை சுற்றிட்டு இருக்கிற. இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரான? குருநாதா, என்ன கேவலப்படுத்திட்டான் குருநாதா? சிங்கிள்ஸியே கேவலப்படுத்திட்டான் குருநாதா. அப்படியா குருநாதா? அப்படியா குருநாதா? இப்ப பாரு குருநாதா. பைத்தியமாவே தலைவா, என்ன சொன்னீங்க? பொண்ணுங்க எங்களை பார்க்கறதுனால நாங்கள் சிங்கிள் ஆகிட்டோமா? கேட்டுங்க, பொண்ணுங்க எங்களை பார்க்கறதுனால நாங்கள் சிங்கிள் இல்லை, பொண்ணுங்களே நாங்கள் பார்க்கறதுனால தான் சிங்கிள். அப்படியே சிங்கிள் சிங்கிள் சிங்கிள். அப்படியே இந்த பக்கம் வா, நீ எந்த ஜெந்துன்னே தெரியலையே. என்னடா தம்பி சிங்கிள் சிங்கிள் சொல்கிற? மிங்கிள் ஆனால் எவ்வளோ பொறுப்பு தெரியுமா? டெய்லியும் ஒரு மீட்டிங்கு, வாட்ஸ்அப்பில் சேட்டிங்கு, கேட்கும்போது நான் கிஸ்ஸிங்கு, ஆசைப்பட்டா ஹக்கிங்கு, இதெல்லாம் நீ சரிப்பட்டு வருவியா? ஃபஸ்ட்டு அப்படியே ஓடி போயிரு, அடுத்து என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. நீ கொஞ்சம் ஒதுங்க. என்னையா வேணாத சொன்ன? நீமா சொன்னிய அப்படின்னா என்னன்னு தெரியாத சிங்கிளியா? நாங்க சிங்கிள் சிங்கிள் சிங்கிள். யார் அவன்? இன்னும் லூசுத்தனமாக பண்ணிட்டுறான். லவ்வை குறை சொல்லலா, லவ் பண்றீங்க பாத்தீங்களா? இந்த பெத்தவங்க இருக்கிறாங்க பாருங்க, வயசுக்கு வந்த பொண்ணுங்களை வீட்டில் வச்சுக்கிட்டு வயித்த கட்டி வாய கட்டி பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாங்க. நீங்கள் ஈஸியாக முடிக்கு சாயம் போட்டு கிழிஞ்ச துணி போட்டு பைக் எடுத்துட்டு பொண்ணுங்களை கொத்திட்டு போயிடுறீங்க. இந்த பாவப்பட்ட பொண்ணுங்களும் பாவம் நீங்கள் சொல்கிற ரெண்டு வார்த்தைக்கு மயங்கி கூட வந்துடுறாங்க. இதனால் எத்தனை பிரச்சனை நடக்குது, டெய்லி நாங்கள் நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம்ல, மனசெல்லாம் பதறது. நான் அக்கா தங்கச்சிங்களோட பிறக்கலை, இருந்தாலும் எங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும்ல. என்ன நண்பா, யார் யாரோ செய்கிற தப்புக்கு எல்லாருமே குறை சொல்கிறது, உங்களுக்கு ஒரு மனசு மனசாட்சி இருக்குதா? நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், ஓகே அதை பண்ணுங்க. என்ன பண்ணுறீங்க?
யார்ப்பா இவரு? ஹலோ நண்பா, நண்பா, நண்பா இங்க பாருங்க. ஹலோ நண்பா. என்ன நண்பா, நான் கூட இப்படி பேசிருக்க மாட்டேன். என்ன லவ் பண்ணிட்டுக்கிறீங்க? என்னப்பா உனக்கு என்னப்பா நண்பா, ஒரு லவ் பண்ணுறியான்னு கேட்டேன். தப்பா லவ்வா? லவ்வா லவ் இல்லை. எங்கே செல்லும் இந்த பாதை? யாரோ யாரோ Take it.